எப்படி இருந்தாலும் அந்த பணத்தை யார் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம போலீஸில் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும் விஜயா வந்துட்டு ஆமாம் பார்வதி வீட்டிலேயே வந்து பணம் எடுத்திருக்காங்கன்னு அது யாருன்னு சொல்லி தெரியணும், சரிவா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ ரோஹிணி பார்த்தீங்கன்னா பதறிட்டு ஆண்டி அதெல்லாம் எதுக்கு ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ முத்து வந்துட்டு ஏன் பார்லரம்மா நீங்கள் பதறீங்க, ஏன் இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்போ ரோஹிணி இங்கே பாருங்கள் முத்து சும்மா தேவையில்லாமல் பேசாதீங்க, நான் ஆண்டி கிட்ட தான் பேசுகிறேன், ஆண்டி எதுக்கு ஆண்டி இது தேவையில்லாமல் நீங்கள் போய் கேஸுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னா போலீஸில் வந்துட்டு விசாரணைக்கு அது எதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தான் வருவாங்க, நம்மளுக்கு தானே ஆண்டி அசிங்கம் அப்படிங்கவும். அப்போ விஜயா இல்லைம்மா அந்த பணம் வந்து யார் எடுத்தாங்கன்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிறாங்க. சரி திருடனவங்க தான் மாட்ட போறாங்க, அதில் நம்மளுக்கு என்ன ரோஹிணி வந்துறப்போது, நீ விட அவங்க என்ன பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்றாரு. அதுக்கப்புறம் முத்துவும் விஜயாவும் வந்துட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் விசாரணைக்காக பார்வதி வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்க. அப்போ வீட்டில் வந்துட்டு யார் யார் வந்தாங்க என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க. சரி டான்ஸ் கிளாஸ் நடத்துறீங்களா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது மேலே வந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லவும் இல்லை சார் கண்டிப்பாக வந்துட்டு அவங்களாம் மேலே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வேற யார் யார் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கவும் மீனாவை பற்றி விஜயா சொல்கிறாங்க. சரி அவங்கள விசாரிக்கணும் உடனே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ பார்வதி இருந்துட்டு அப்போ ரோஹிணியும் வர சொல்லணுங்கிறாங்க. அதை கேட்டு விஜயா என்ன சொல்ல ரோஹிணி இதுக்கு இங்கே வரணும் அப்படிங்கவும் இல்லை விஜயா ரோஹிணியும் வீட்டுக்கு வந்தல அப்படிங்கிறாங்க. ரோஹிணியெல்லாம் ஒன்று திருடி இருக்க மாட்டேன் நீ எதுக்கு இப்படி சொல்கிற அப்படிங்கிற போலீஸ் வந்துட்டு யார் மாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அவங்க ரெண்டு பேருமே இவங்களோட மருமக தான் அப்படின்னு சொல்லுவோம் ஏமா சந்தேகம்னு வந்துட்டு எல்லாரும் தான் விசாரிக்கணும் அவங்க ரெண்டு பேத்தையுமே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் விசாரிக்கிறாங்க. இங்கே ரோஹிணி பார்த்தீங்கன்னா என்னது நம்ம நினச்சதை விட ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்காங்க, ஐயோ இப்போ மட்டும் நம்ம போலீஸில் நம்ம தான் பணம் எடுத்தோம்னு சொல்லி தெரிஞ்சது அப்படின்னா அவ்வளோதான் இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்வதி தனியாக கூட்டிகிட்டு போய் ஆண்டி நான் தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க ஆண்டி நான் தான் அந்த பணத்தை எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரோஹிணி இப்படி பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறத இங்கே போலீஸ்காரங்க விஜயா எல்லாருமே கேட்டுறாங்க. அப்போ ஏமா நீ தான் இந்த பணத்தை திருடுனியா வாமா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லி ரோஹிணியை கூப்பிட்றாங்க. ஆனால் விஜயாக்கே அது அதிர்ச்சியாக இருக்குது, என்னம்மா ரோஹிணி நீ தான் பணத்தை எடுத்தியா அப்படிங்கவும் இல்லை ஆண்டி அது நான் வந்து அப்படின்னு சொல்ல வரவும் உடனே போலீஸ்காரங்க ஏமா இவங்க தான் திருடுனாங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சுல இவங்களை ஜீப்பில் ஏற்றுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி பார்த்தீங்கன்னா அங்கிருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க.